பிரகாசிக்கிற தேவன் என்றால் ரட்சிக்கிற தேவன் என்று அர்த்தம். பிரகாசிக்கிற தேவன் அப்படின்னு சொன்னால் அல்லது பிரகாசிப்பிக்கிற தேவன் அப்படின்னா ரட்சிக்கிற தேவன் என்று அர்த்தம். அப்போ ரட்சிக்கிறவர் இருவர் அல்ல, மூவர் அல்ல, ரட்சிக்கிறவர் ஒருவர் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நாமும் இயேசு கிறிஸ்து என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை பிரகாசிப்பிக்கிறவர் அப்படின்னா நம்மளை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். அவர் இருவர் அல்ல, மூவர் அல்ல, ஒருவர். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிறிஸ்தவராயிருப்பின் சபையின் விசுவாசியாக இருப்பீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அவருடைய நாமத்தை விசுவாசி என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம், அவருடைய சபையினுடைய அங்கமாகிறோம். வருகிற நாட்களில் அவருடைய வருகையின் போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறோம் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படியாக விசுவாசிக்க வேண்டும்? நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக விசுவாசிக்கணும்? நீங்கள் கர்த்தர் என்றும், கர்த்தரே தேவன் என்றும், நம்மளை அவரே நம்மை பிரகாசிப்பிக்கிறார் என்றும், அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் விசுவாசிப்பது மிக அவசியமான காரியமாய் காணப்படுகிறது.